சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம். பார்க்க வேண்டியதாக இருக்கிறது 87வது ஸ்லோகம். தாமரையே தோக்கடிக்கக்கூடியதான திருவடி தாமரையினுடைய வர்ணனம். ஹிமானி ஹந்தவ்யம் ஹிமகிரி நிவாசைக சதுரவு நிஷாயாம் நித்ராணாம் நிஷிசரம பாகே ச பிஷதௌ பரம் லக்ஷ்மி பாத்திரம் ஸ்ரீயமதி ஸ்ருஜந்தௌ சமயினாம் சரோஜம் தத்பாதௌ ஜனனி ஜயதச்சித்ரம் இஹ கிம் ஹிமானி ஹந்தவ்யம் ஹிமகிரி நிவாஸ ஏக சதுரௌ நிஷாயாம் நித்ராணாம் நிஷிசரம பாகே ச பிஷதௌ வரம் லக்ஷ்மி பாத்திரம் ஸ்ரீயமதி ஸ்ருஜந்தௌ சமயினாம் சரோஜம் தொத்பாதௌ ஜனனி ஜயதச்சித்ரம் இஹ கிம். தலையிலிருந்து ஒவ்வொன்னா சௌந்தர்ய லகரி, அழகு பிரவாகம் எப்படி இருக்க, அம்பாளுடைய அழகு பிரவாகம் என்பதை இப்ப பார்த்து கொண்டு வந்தோம். அதுல முதல்ல தலையில ஆரம்பிச்சு நெற்றியை பார்த்தோம், புருவத்தை பார்த்தோம், கண்களை பார்த்தோம், மூக்கை பார்த்தோம், உதடை பார்த்தோம், மோவாக்கட்டையை பார்த்தோம், கழுத்தை பார்த்தோம், தோள்களை பார்த்தோம், மார்புகளை பார்த்தோம், வயரை பார்த்தோம், அப்புறம் தொடைகளை பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த கணுக்காலை பற்றி பார்த்தோம். பாத தாமரைக்கு வந்து விட்டோம். பாதத்தினுடைய வர்ணம் திருவடி தாமரை அப்படின்னு சொல்லுவோம். ஈசோ ஈசோ அம்பாளுடைய திருவடின்னு சொல்றத எப்படி சொல்றோம்னா பாத பங்கஜம் கமலம் அப்படின்னு, பாத கமலம் அப்படின்னு சொல்றது வழக்கம் இல்லையா. பெரிவாளை பத்தி பேசும்பொழுது, பகவானோட பத்தி பேசும்பொழுது திருவடின்னு சொல்லக்கூடாது, பாத கமலம் அப்படின்னு. பாத கமலத்தை பற்றிய வர்ணனை பார்த்து கொண்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த தேவியினுடைய திருவடி பாதார விந்த வர்ணனம் லோக பிரசித்தமா இருக்கக்கூடியது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாமரை புஷ்பம். இந்த தாமரை புஷ்பத்தை அம்பாளுடைய காலுக்கு சொல்றதான் நமாமி பாத பங்கஜம்னு கணபதி கூட சொல்றோம். பாத பங்கஜம் அப்படின்னு சொல்றது வழக்கம், பாத கமலம்னு சொல்றது வழக்கம், திருவடி தாமரை அப்படின்னு சொல்றது வழக்கம். இது லோக பிரசித்தமாக இருக்கக்கூடியது தாமரை புஷ்பம். அந்த தாமரை புஷ்பம் எப்படி இருக்குன்னா, பனி காலத்துல பனி வந்து விழுந்ததுன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணும், அந்த தளங்கள்லாம் உதிர்ந்து போகும். அது வந்துருத்தனாக்க இல்லையா, தாமரைக்கு தடங்கள் ஏற்படக்கூடியதாக ஆகும் அந்த பணியானது. ஆனா இந்த அம்பாளுடைய இந்த திருவடிகள் எப்படி இருக்கு, இந்த தாமரையானது எப்படி இருக்குன்னா, அவள் ஹிமவானுடைய புத்திரியாக இருக்கிறதுனால அவ அங்கேயே வளர்ந்த காரணத்தினால அவள் என்ன பண்ணுவா, இந்த தேவியினுடைய திருவடிகள் தாமரை இருக்கு இல்லையா, அது ஹிமயமலையில எப்பொழுதும் சதா சஞ்சாரம், அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவள் இல்லையா, அவளுடைய சஞ்சாரம் அந்த ஹிமயமலை பகுதியில அந்த பனிமலை பகுதியில ரொம்ப ஜாஸ்தி, அந்த சதா சஞ்சாரம் செய்யக்கூடிய சுபாவம் அவளுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவளுடைய திருவடிகளை இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், ஸ்ருதீனாம் மூர்தானம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். ஸ்ருதீனாம் மூர்தானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ததி தவ யோ சேகரதயா மமாப்பியதோ மாதா சிரசி தயையா தேஹி சரணம். என்னுடைய தலையில அம்பாளுடைய திருவு சுதி சீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜ தூலிகா அப்படின்னு அம்பாளுடைய பாதாப்ஜங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் உபனிஷத்துக்கள். அந்த உபனிஷத்துக்கள் தான் என்னுடைய தலைக்கு வரணுன்றதுக்காக நம்ம என்ன ப்ரே பண்றோம், பகவான கோவிலுக்கு போனோம்னாக்கா அம்பாளுடைய திருவடியை பார்த்து வணங்குகிறோம். எதுக்காக வணங்குகிறோம் அப்படின்னா, அம்பாளுடைய திருவடியானது என் தலை மேல வைக்கணும், அதுதான் குரு பாதுகை அப்படின்னு நம்ம சொல்றோம். குருவனுடைய பாதம் சிரசுல எப்பொழுதுமே இருக்கு. குரு பாதுகா மந்திரத்துல நம்ம வச்சுட்டு இருக்கிறது என்ன அர்த்தம், குருவனுடைய திருவடிகள் எப்பொழுதும் என் தலைய, குரு திருவடிகள், பரமகுரு திருவடிகள், பரமேஸ்வரனுடைய திருவடிகள்லாம் இருக்கும்.
நீங்க இப்ப சங்கராச்சாரியார்லாம் பாத்தீங்கன்னாக்க ஏதாவது இப்ப காஞ்சி பெரியவர் அந்த ஸ்கிட்டல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஏதாவது மாலையை கொடுத்தா பக்தர்கள் வந்து அவளை கொடுப்பாங்க, கொடுத்தா அதை முதல்ல தலையில வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அது உள்ள கொடுப்பாங்க. முதல்ல குரு பாதுகா அங்க இருக்கு அப்படின்னு, அது எதை குறிக்கிறது, இது எல்லாத்தையும் தான் சேர்த்து நீங்க பார்க்கணும். இந்த உபநிஷத்தானது நம்ம தலையில இருக்கு, குரு ரூபமாக அம்பாள் தான் இருக்கா, அந்த அம்பாள் ரூபமாக இருக்கக்கூடிய குருவானவர் என் தலையில வைக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு அந்த உபநிஷத் ஞானத்தை அளிக்க வேண்டும்ன்றதுதான் சாத்திரம். ஞான தாத்ருத்வம் தான் ரகசியம். இங்க ரகசியம் என்ன, அம்பாளுடைய திருவடியை நாம பேசுறோம் அப்படின்னாக்க அந்த உபனிஷத் தத்துவமானது என்னுடைய தலையில என் குரு சொல்லி கொடுத்ததானது சதா சர்வகாலமும் குரு பக்தியோட அதை நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டது. இந்த ஞான தாத்ருத்வம் தான் ரகசியம். இந்த ரகசியத்தை சொல்வதற்காகத்தான் இந்த மாதிரி திருவடிகளை பத்தி நிறைய எழுதுறார் ஆச்சாரியால்னு புரிஞ்சுக்கணும். இப்படி அந்த ஞானமானது ஒரு தடவை வந்துருதுன்னா அது எப்படி கெட்டெல்லாம் போகுமோ, அந்த பனிமலையில வந்து அது தொப்புன்னு அந்த பனி விழுந்ததுனாக்க தாமரையினுடைய இலைகள்லாம் போயிடும் இல்லையா லோக்கல்ல. ஆனா அம்பாளானவனுடைய திருவடி தாமரை சதா அங்க சஞ்சாரம் செய்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அது எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த குரு கத்து கொடுத்ததான அந்த ஞானமானது எப்பொழுதும் சிரசில இருந்து கொண்டே புத்தியில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால அதனுடைய விகாசமானது ஒரு நாளும் குறையாது அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்காக லோக்கல்ல இருக்கக்கூடிய தாமரை எல்லாம் இதெல்லாம் இல்லப்பா, அம்பாளுடைய திருவடி தாமரையானது சதா ஞான தாத்ருத்வமா இருக்கு, அதனுடைய விகாசம் அந்த ஞானமானது உங்களுக்கு ஒரு நாளும் உங்களை விட்டு பிரியாது, அந்த குரு பாதகையை நீங்க சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு வசதியான ஒரு விஷயம் இது, இதை சொல்லுறேன். அதனால இத லோக்கல்ல இருக்கக்கூடிய தாமரையோட கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்னா. இந்த ராத்திரி தாமரை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், சூரியன் போயிடுத்துன்னு வச்சுங்க 6 மணி ஆச்சுனாக்கா அது மூடின்றோம், லோக்கல் தாமரை எல்லாம் மூடின்றோம், திருப்பி காத்தால சூரியன் வந்தாதான் அது விகசிக்கும். ஆனா அந்த குரு சொல்லி கொடுத்த அந்த உபநிஷத்து இருக்கு பாருங்க, அம்பாளனுடைய திருவடி தாமரையில இருக்கக்கூடிய ஸ்ருதி இருக்க, அந்த ஸ்ருதியானது ஸ்ருதி சிகரமாக இருக்கக்கூடிய அந்த உபநிஷத்துகள் சதா சர்வகாலமும் இந்த சாதகனுடைய பலசிலேயே இருக்கும், அவருடைய புத்தியிலேயே அது இருக்கும் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். சூரியன் வந்தாதான் விகசிக்காங்க, தேவி பாதம் அப்படி இல்லை, அதா சர்வகாலமும் குரு தியானம் இல்லையா, எப்பொழுதும் குரு தியானம் பண்ணிக்கொண்டே காத்தால தூங்கி எழுந்த உடனே குரு பாதுக இல்லையா, சாயங்காலம் தூங்குறதுக்கு முன்னாடி குரு பாதுக, சந்தியாவந்தனம் பண்ணும்போது குரு, இப்படி பண்ணிக்கொண்டே இருக்கிறதுனால அம்பாளினுடைய அனுகிரகமானது சதா சர்வகாலமும் இருக்குன்றதுனால ராத்திரி இருக்கு பகல் இருக்கு விடியற் காலையில இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா, எப்பொழுதும் அவருடைய அந்த அறிவுரையானது உபதேசமானது எப்பொழுதும் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய தத்துவமானது அத்வைத தத்துவமானது விகசித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால பகல் இரவு காலம் விடிய காலை அதெல்லாம் கிடையாது. இதை எப்படி புரிய வைக்கிறது, அம்பாள் எப்பொழுதும் சஞ்சாரம் பண்ணி கொண்டே இருப்பாள் அந்த பனிமலையில, ஆனால் இந்த அம்பாளுடைய தாமரை திருவடி தாமரை எப்பாவது மலராமல் இருக்குமா, இல்ல அதுக்கு ஏதாவது கேடுகள் வருமா, வரவே வராது இல்லையா, இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். லக்ஷ்மியினுடைய அந்த தேவியினுடைய பாதம் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது ஸ்ரீபாதம் அப்படின்னு பேரு இல்லையா, குரு பாதகத்தை நம்ம ஸ்ரீபாதம் அப்படின்னு சொல்றோம். ஏன் ஸ்ரீபாதம், அது லக்ஷ்மி வாசஸ்தலமாக குருவினுடைய திருவடிகள் எப்படி இருக்குன்னா லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடியதாக இருக்கு, அம்பாளுடைய திருவடி லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய ஸ்தலமாக இருக்கு. இதை யாரு உபாசனை பண்ணுகிறார்களோ, யாரு உபாசனை பண்ணுகிறார்கள், வெளியில பூஜை செய்பவர்கள் கௌலாச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் வெளியில வச்சு, ஆனா சாமயிக்காள் அப்படின்னு இருக்க சமய மார்க்கத்தை அவலம்பிப்பவர்களுக்கு சிவசக்தி ஐக்கிய ரூபிணியாக குருவும் அம்பாளும் ஒன்று, சாதகனும் குருவும் அம்பாளும் மந்திரமும் ஸ்ரீசக்கரமும் ஒன்று அப்படின்னு நினைத்து இவர்கள் சாமயிக்காள் அப்படின்னு பேரு. நமக்கு இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்லோகத்துல நம்ம பார்த்திருக்கோம், தவாக்யா சமயா அப்படின்னு ஒரு தவாதாரே மூலே சகசமயா லாஸ்யபரையா நவாத்மானம் மன்யே நவரசமஹா தாண்டவ நடம் அப்படின்ற ஒரு விதத்துல
நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்படி சாமைக்காள் அப்படின்னு சொன்னா அம்பாளை அந்தர்முகமாக உபாசிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி இந்த பக்தர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த சாமைக்காலுக்கு அஷ்டலக்ஷ்மியும் ஸ்திரவாசம் செய்யறாளாம் இந்த சாமைக்கால் கிட்ட இல்லையா. அஷ்டலக்ஷ்மிகளும் ஸ்திரமாக வாசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் இந்த குரு பூஜையில எல்லாம் நம்ம பண்ணும் பொழுது சாமயிக பூஜா பிந்து தர்ப்பணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் சமய மதத்தை அவலம்பிக்கிறார். அவர்கள் எல்லாம் என்ன ஆர்திரம் ஜுவலதி ஜோதிர் அகமஸ்மி ஜோதிர் ஜுவலதி பிரம்மா அகமஸ்மி அகமஸ்மி பிரம்மா அகமஸ்மி அகமேவாகம் அப்படின்னு சொல்லி இந்த ஐக்கியத்தை அந்தர்முகமாக உபாசிக்கிறவர்களுக்கு சாமயிக்காள் அப்படின்னு பேரு. அந்த சாமயிக்காள் தான் இங்க ஸ்துதிசீமந்த சிந்தூரி கிருதபாதாப்ஜ தூலிகா அப்படின்ற உபநிஷ ஸ்துதிகள்லாம் இந்த தேவியினுடைய பாத புஷ்பங்களாக இருந்திருக்கிறது. அதை தான் இவர்கள் சிரசில் அணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு நாம அவர்தல் இலக்கு லலிதா சாஸ்திரநாமத்துல இந்த அர்த்தத்துல தான். அதனால ஆச்சாரியார் உட்பட எல்லாரும் என்ன சொல்றாங்க இல்லையா, அவர் வந்து அவ்வளோ பெரிய சிவ அவதாரமான ஆச்சாரியாலே அவர் சுதீனாம் மூர்தானஹா தததி தவையோ சேகரதையா மமாபி எனக்கு கூட ஏதோ மாதஹா ஏ அம்பாளே சிரசி தயையா தேகி சரணம் உங்களுடைய சரணத்தை என் தலையில வைக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறார். இப்படி சிவ ஆராதனம் பண்ண மாதிரி சிவஞான பிரதாயினி அப்படின்னு இருக்க அம்பாளை உபாசித்தாலும் சாமிக்கால சிவனும் அம்பாளும் ஒன்று என்று நினைத்து கொண்டுதான் உபாசிக்கிறார்கள். சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகா அப்படின்னு தான் முடியுது. லலிதா சஹஸ்ரநாமத்துல இவ்வளோ நாமாக்கள் 998 நாமாக்கள் அம்பாளை பத்தி பேசிட்டே வந்துட்டு திடீர்னு சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம இதுதான் கடைசிய அட்வர்ப் நவுனுக்கு இல்லையா அப்ஜெக்டிவ். இது இப்படியான அந்த லலிதாம்பாள் அப்படின்னு சொன்னதுனால சிவசக்தி ஐக்கிய ரூபிணியா உபாசிக்கிறவர்கள் சாமிக்கால் பக்தர்கள். இந்த பக்தர்கள் ஆச்சாரியால் உட்பட இந்த சாமீகத்தை அவலம்பம் செய்யக்கூடியவர்கள் இப்படியாகத்தான் சிவாராதனை செய்து கொண்டிருக்கிறார். சிவாராதனையில எது முக்கியம் அப்படின்னா தாமர புஷ்பம் ரொம்ப முக்கியம் சிவாராதனைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவியினுடைய பெருமையை இப்படி அறிந்து உபாசனை பண்ணோம்னே ஆனால் அவர்கள் குபேரனாக ஆகலாம் அப்படின்னு கடைசியில தேத்தியூர் அவர் எழுதும் போது இப்படி அந்த தேவியினுடைய பெருமையை அறிந்து உபாசித்தா குமேரனாகவே ஆகலாம் இந்த ஸ்லோகத்தை படித்தால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ஹிமானி ஹந்தவ்யம் ஹிமகிரி நிவாச ஏகச்சரித்தரௌ நிஷாயாம் நித்ராணாம் நிசிச்சரம பாகே ச விஷதௌ வரம் லக்ஷ்மி பாத்திரம் ஸ்ரீயமதி ஸ்ரிஜந்தௌ சமயினாம் சரோஜம் த்வத்பாதௌ ஜனனி ஜெயத சித்திரம் இஹ கிம். ஏ ஜனனி நீ எங்க இருக்க, ஹிமகிரி நிவாசைக்க சதுரம் உன்னுடைய வாசைக்க சாணமே எது, ஹிமகிரி இல்லையா பனிமலை, அந்த பனிமலையிலே நிவாசம் பண்ணக்கூடியவள் அதற்காகவே ஏக சத அதுக்காகவே பயிற்சி அம்பாளுக்கு எங்க எதனால அவர் ஹிமவானுக்கு பொண்ணா பிறந்தார், சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காகவே அங்க பிறந்து அந்த இடத்துல பனிமலையிலேயே இருந்ததுனால அவன் நிபுணனாக நிபுணத்தோட இருக்கக்கூடிய அம்பாளாக இருக்கிறார். ஹிமகிரி நிவாச ஏக சத்துரி, சத்துரினாக்க அதுல ஒரு பயிற்சி இல்லையா, அதுல ஒரு நிபுணத்துவமோட இருந்து விளங்கக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடிய அவள் நிஷி சரம பாகே, நிஷி அப்படின்னாக்க இரவு, நிஷா அப்படின்னா இரவு இல்லையா பகல் இரவு, யானிஷா சர்வபூதானா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நிஷானாக இரவு, இரவனுடைய சரம பாகம், சரம பாகம்னா என்ன அர்த்தம், கடைசி போர்ஷன் அப்படின்னு அர்த்தம். என்ன சரமே ஜென்மணி எதா ஸ்ரீவித்யோ பாசகோ பவே அப்படின்னு லலிதா சாஸ்திரம் சொல்றது. யாருக்கு இந்த ஸ்ரீவித்ய பஞ்சதேசி மந்திரம் கிடைக்கும், யாருக்கு இந்த ஜென்மாவோட முடியறதோ அதுக்கப்புறம் பிறவி இல்லையா அவனுக்கு தான் இந்த ஸ்ரீவித்யா உபாசனை. அப்படின்னா சரமம்னா என்ன அர்த்தம், லாஸ்ட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. நம்ம சொல்லும் பொழுது அந்த சரமம்ன்ற வார்த்தை முதல்ல சொல்லும் போது முதல் காண்டத்துல தத்தை பத்தி சொல்றது, 3-6 சாப்டர் பகவத்கீதையில, 2-6 சாப்டர் பொம்மை பத்தி சொல்லுகிறது, 3-6 சாப்டர் எதை பத்தி, சரம சட்கம் அப்படின்னு சொல்றோம்.
சரமசர்க்கமானது அசிபதமாக இருக்கக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய தத்துவமசியை சொல்லக்கூடியதாக இப்படி எல்லாம் நம்ம சொல்றோமோ இல்லையா? இப்படி சரமான கடைசி அப்படின்னு அர்த்தம். நிஷி சரம பாகே அப்படின்னாரு, இரவில் அது கடைசி போர்ஷன் அப்படின்னா என்ன, அந்த பிரம்ம முகூர்த்தம் வரக்கூடியதான் அந்த சமயத்துல என்ன வந்து விஷதோ, அப்பதான் மலர்றது. இந்த தாமரையானது மலரக்கூடிய காலம் என்ன, காலால இல்லையா, இப்படி இருக்கு. அது என்ன சமயினாம் ஸ்ரீயம் அதிசிரிஜந்தௌ சாமயிகாள் அப்படின்னா அம்பாளை உபாசனை பண்ணக்கூடிய சாதகர்கள் அவர்கள் எல்லாம் ஆசிரியம் அம்பாள அம்பாளுக்கு அடிபணிந்து அவர்களுக்கு அடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு அதிசிருஜந்தம் அருள் பார்வையை தர வேண்டும் அப்படின்றதற்காக அம்பாளினுடைய பாதம் இருக்கான். தொத் பாதம் தொத் பாதவ் உங்களுடைய ரெண்டு சரணம் என்ன, சுக்லச்சரணம் ரத்த சரணம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஒன்று சிவனை பிரகாசத்தை குறிக்கிறது, ஒன்று விமர்சத்தை குறிக்கிறது. சாமிக்கால்லாம் எப்படி பார்க்குறான், அம்பாளினுடைய ரெண்டு திருவடிகளும் சிவசக்தியினுடைய திருவடிகளாக பார்க்கிறார்கள், சுக்லச்சரணமாகவும் ரத்த சரணமாகவும் பார்க்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய பாதம் உங்களுடைய திருவடி தாமரையானது எப்படி இருக்கு, ஹிமானி ஹந்தவ்யம் அப்படின்னா பனியில இருக்கக்கூடிய இதழ்கள் மாதிரி இல்லையா இருக்காது. அது அதெல்லாம் எப்படி இருக்கு, லோக்கல்ல இருக்கக்கூடிய தாமரை எல்லாம் எப்படி இருக்கு, ஹிமானி ஹந்தவ்யமாக இருக்கு. அதெல்லாம் பனியில உதிர்ந்து உதிர்ந்து வரக்கூடிய இதழ்களோடு கூடினதாக இருக்கு. அது எப்படி, நிஷாயாம் நித்ராணா, அது மட்டும் இல்ல அதெல்லாம் ராத்திரில தூங்குறது, மூடிண்டு தூங்குறது அந்த தாமரை எல்லாம். எந்த தாமரை, இந்த லோக்கல்ல நம்ம பேச பார்க்கிற இந்த தாமரை இப்படி இருக்கு. அது என்ன பண்றீங்க இருக்குன்னா, ராத்திரில இதழ் மூடி தூங்கு போய் நிஷாயாம் ராத்திரி காலத்துல நித்ராணாம் எப்ப தூங்கிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்குன்னா மூடிட்டு இருக்குன்னு பொறுத்திக்கணும், என்ன தூங்கு போவையாக இருக்கு. அப்போ வரம் லக்ஷ்மி பாத்திரம், ஆனா லக்ஷ்மி தேவியோட வசி வாசஸ்தலமாக இருக்கூடிய லக்ஷ்மி பாத்திரமாக இருக்கக்கூடிய உயர்ந்ததான வரம் லக்ஷ்மி பாத்திரமாக இருக்கக்கூடிய தங்களடி திருவடிகள் எப்படி இருக்கு, இந்த லோக்கல் தாமரை மாதிரியா இருக்கு. அது இந்த லோக்கல் சரோஜம் ஜெயத்து, நீங்க பாக்குற அந்த தாமரையை அது ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. சரோ அந்த சரோஜத்தை இது ஜெயிக்கிறது. இதுல என்ன சார், இது கிம் சித்திரம், இதுல என்ன விசித்திரம், தாமரை மலரே அம்பாளுடைய காலானது வெற்றி பண்றது அப்படின்னு பதத்வய பிரபாஜால சரோ பராக்கிருத சரோருகா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல நம்ம பார்த்திருக்கோம். இப்படி தேவியினுடைய திருவடி தாமரைகள்லாம் பனிமலையில வசிப்பதற்காகவே சதுரமாக இருக்கிறது. சதுரமாக இருக்கிறது அப்படின்னா சதுகுனா சம்ஸ்கிருதத்துல கிளவர் அப்படின்னு அர்த்தம். சீலம் பயிற்சி பெற்று இருக்கு, நல்ல ட்ரெயின்டாக இருக்கு, அழகோட இருக்கு. அது என்ன பண்றது, தாடக தாமரையோ பனி விழும் போது இதழ்கள்லாம் விழுந்து விடக்கூடியது, அதை நம்ம லோக்கல்ல பாக்குற தாமரைகள். அம்பாளினுடைய அடிமலர்களை இந்த பக்தர்கள்லாம் எப்படி பாக்குறாங்க, இரவில் விடியல் பகலு எந்த காலத்திலயும் அது மலர்ந்து ஒளியோட இருக்கக்கூடியதா, பிரபாஜால சரோரமாக இருக்கக்கூடியது. அது அப்படி இருக்கக்கூடியது தடாகத்தான் இவை இடைவில் மூடி தூங்கக்கூடிய இந்த தாமரையோட அந்த அம்பாளினுடைய மலரடியை போய் நம்ம கம்பேர் பண்ணலாமா, கம்பேர் பண்ண முடியாது இல்லையா. அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இந்த தாமரை தெரு அம்பாளினுடைய வாசஸ்தலமாகவே இருக்கிறது. அதனால இந்த தேவியின் திருவடி தாமரை அந்த சாதாரண தாமரையை வெற்றி கொள்கிறது அப்படின்றதுல ஏதாவது ஆச்சரியம் இருக்கான்னு, அம்பாளுடைய திருவடி தாமரை சாதாரண தாமரையோட கம்பேர் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு அப்படி கேள்வி கேட்டார். தாமரை மலர் கொண்டு சிவபூஜை செய்பவர்களுக்கு வாழ்வில் வெற்றிகள் யாவும் வெற்றி தருவாள் அப்படின்னா அறியவும் அப்படின்னு படிக்க அப்படின்னா, இந்த வியாக்கியான மேதினவர்கள்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றார்கள். அவர்கள் எப்படி வியாக்கியான லட்சுமிதரர் என்ன சொல்றார் பாருங்க, ஜனனி ஹே அம்பாளே ஹே மாதா, ஜனனின்னா ஜனகர்னா அப்பா, ஜனனின்னு அம்பாள் இல்லையா, ஏ ஜனனி அப்படின்னு அட்ரஸ் பண்ற. இதுல எங்க வருது அந்த ஜனனி அப்படின்ற பதம் பாத்தீங்கன்னா, ஏ பகந்தவ்யம் ஹிமகிரிதயம் ஏ அம்மா அம்பா அம்பாளே அப்படின்னு அட்ரஸ் பண்றாம, ஜனனி நீ எங்க இருந்த, ஹிமகிரி நிவாசைக்க சத்துரவ் இல்லையா, உன்னுடைய
ஹிமகிரியில பனிமலையிலே குடியேற்பதற்காகவே இருந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே பயிற்சி எல்லாம் பெற்று இப்ப என்னாச்சு, ஹிமகிரி நிவாசைக ருச்சி ரவ் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, சத்துரவ் அப்படின்னு ஒரு பாடம், ரெண்டு ஒண்ணுதான். என்ன அப்படி பயிற்சி பெற்று நிஷி சரம பாகே சபிஷதவ் தத் பாதவ் உங்களுடைய பாதார விந்தங்களானது பனிமலை குடியிருப்பதற்காகவே பயிற்சி பெற்றதாக இருக்கிறது. இங்க இருக்கிற தாமரை என்னது, நிஷி சரம பாகே சபிஷதவ் ராத்திரியினுடைய பின்பாகம் வந்தபோது அது விஷதவ் அப்படின்னா பிரசன்னவ் பிரசன்னமாக ஆகிறது, மலர்கிறது, விகசிக்கிறது அப்படி இருக்கு. சமயினாம் ஸ்ரீயம் அதிசிருஜந்தௌ அது தவ மூலாதாரே சகசமயா தாசியபரையா அப்படின்ற ஸ்லோகத்துல சொன்ன பிரகாரமாக இந்த சாமயிக்க பக்தாள்லாம் இருக்காள், அவர்கள் எல்லாம் ஸ்ரீயம் லக்ஷ்மீம் அதிசிருஜதாம் அப்படின்னாக்க செழிப்பான ஸ்ரீயம் லக்ஷ்மி எங்களுக்கெல்லாம் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் எப்பொழுதும் இந்த சாமியைக்கெல்லாம் அம்பாலையே உபாசனை பண்ணி கொண்டு இருக்கிறதுனால அவளுக்கு அதிசிருஜந்தோ அந்த சாமியைக்காலுக்கு அம்பாள் என்ன பண்றா, உட்பாதயந்தம் அவளுக்கு இதை உண்டாக்கி கொடுக்கிறாள், இந்த ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கிறாள் அப்படி இருக்கிறது அம்பாளுடைய திருவடி. இந்த திருவடியோ என்றால் ஹிமானி ஹந்தவ்யம் அப்படின்னாரு. இந்த பனி குவியலை இது என்ன பண்றது, ஹந்தவியம் இதை வாடி வதக்கும்படி செய்யறது. ரொம்ப பனி வந்ததுன்னு வச்சுங்க சரியா இந்த பூலாம் பூக்காது பனியில, அந்த டெம்பரேச்சருக்கு அது சரியா வராது இல்லையா. நிஷாயாம் நித்ராணாம் அது மட்டும் இல்லை, சாதாரணமாவே இந்த தாமரை என்ன தெரியுமா பண்ணும், ராத்திரில நிதிரைக்கு போயிடும், ராத்திரில இதழெல்லாம் மூடிக்கொள்ளும் இல்லையா. அதனால வரம் லக்ஷ்மி பாத்திரம் லக்ஷ்மி வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய இந்த அம்பாளுடைய சரோஜமானது இந்த லோக்கல் சரோஜத்தை ஜெயதஹா இந்த தாமரை அது வெல்கிறது. என்ன இது இக சித்திரம் கிம் இப்படி சொல்றதுல என்ன சார் சித்திரம் இருக்கு அப்படின்னு செல்வன் இல்லையா அப்படின்னு சொன்னார். இதுக்கு ஆனந்தகிரியன் இங்க ஸ்ரீயம் அப்படின்ற வார்த்தையானது இங்க வந்திருக்கு, ஸ்ரீயம் அப்பி இதி பதேன ஆசிரியம், யாரு இந்த சாமை காலெல்லாம் அம்பாளுடைய பதத்தை ஆசிரியிக்கின்ற காரணத்தினால் அப்படின்னாரு. சமயினாம் இவர்கள்லாம் என்ன பண்றாங்க, அம்பாளுடைய பதத்தை ஆசிரியிக்கின்ற ஸ்ரீயமதி ஸ்ரீஜந்தௌ சமயினாம், அல்ல இந்த சாமயிக்க மார்க்கத்தை அவலம்பிப்பவர்கள் எல்லாம் ஆசிரியித்து இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீயம் என்ற வார்த்தையில இருக்கக்கூடிய ஸ்ரீம் என்ற பீஜத்தை சம்பந்தப்படுத்தி கொண்டு பார்த்தா ஸ்ரீம் என்ற பீஜத்தை உபாசிப்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்து ஆகிறது அப்படின்னு சொன்னார். ஆகையினால இப்படி ஹிமானி ஹந்தவ்யம் ஹிமகிரி நிவாசை கச்சதுரவு நிஷாயாம் நித்ராணாம் நிசி சரம பாகே சபிஷதௌ வரம் லக்ஷ்மி பாத்திரம் ஸ்ரீயம் அதிசிருஜந்தௌ ஸ்ரீயம் சமயினாம் ஸ்ரீயம் அதிசிருஜந்தௌ சரோஜம் தொத்பாதௌ ஜனனி ஜெயதச்சித்திரம் இக கிம் அப்படின்னு ஜனனி அம்பாலே இது என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்றாரு. தாமரை தேவி தாமரை இந்த தாமரை தேவியினுடைய திருவடி தாமரை பாதார விந்தமானது வெற்றி கொள்வது அப்படின்றதுல என்ன விசித்திரம் இருக்கு, ஒன்றும் விசித்திரம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அம்பாளுடைய பாதமானது அவ்வளவு மிருதுவாக இருக்கிறது, சதா சர்வகாலம் ஞானத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இப்படி இதை புரிந்து கொண்டு யார் அம்பாளை தினந்தோறும் ஸ்மரித்து கொண்டே இருக்கிறானோ அவனுக்கு ஞானமும் ஐஸ்வர்யங்களும் கீர்த்தியும் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடமா இருக்கிறதுனால இவனுக்கு போகஸ்ட மோக்ஷஞ்ச கரஸ்த ஏவ அப்படின்னு சொல்லி இவனுடைய இருக்கிற வரைக்கும் இவன் சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறான், அதுபோக ஞானமும் பெறுகிறான், பிரம்மலோக பிராப்தி கிடைக்கிறது, அதுவா இங்கேயே ஜீவன் முக்தியும் கிடைக்கிறது. எப்படி இருந்தாலும் இவனுக்கு அது சரமே ஜன்மனியா ஆகுது. அந்த அம்பாளுடைய திருவடி தாமரையை அவலம்பித்தவர்களுக்கு விசேஷத்தை இங்கு ஆச்சாரியாளர் பிரகடனப்படுத்தி அந்த ஸ்ரீம் என்ற பீஜத்தினுடைய அந்த உத்வேகத்தினுடைய அதனுடைய ஒரு மகத்துவத்தையும் இப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். ஏன்